வணக்கம். குட்டனிக்கி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இப்போது மூங்கிலோட குருத்து பகுதியை தாங்க அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். பெரிய பெரிய மூங்கில் செடிங்க ஓரத்தில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அடுத்த செடிங்க வந்து வளர்ந்துட்ருக்கோம். இதை நம்ம சமைச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா பெருசாக வளர்ந்த மூங்கில் வந்து நமக்கு பல விதமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த குட்டி செடிகளை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம், அது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த தண்டுகள் பார்த்தீங்கன்னா சிறு கசப்பு தன்மையுடையது, அதனால் நம்ம இதை சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க பூச்சிகள் எல்லாம் அழிச்சிடும். அதே போல் இது வந்து நம்மளோட எலும்போட வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இன்றைக்கி நாம் இந்த மூங்கில் குருத்தை வச்சு தான் கிரேவி செய்ய போகிறோம். இது வந்து லைட்டாக சிறு கசப்பு இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சாப்பிடக்கூடிய அளவு கசப்பு தான் இருக்கும், பாகற்காய் அளவு கூட கசப்பு இருக்காது. இதில் இருக்க முக்கியமான வேலையை பார்த்தீங்கன்னா இதில் இருக்க லேயரை வந்து நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து எடுக்கிறது தாங்க கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், குட்டி குட்டியாக ஒரு முள் மாதிரி இருக்கும். அது நம்ம கையெல்லாம் பட்டுதுன்னா அரிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பாருங்களேன், பார்த்தாலே எப்படி இருக்குன்ட்டு, அந்த மூங்கிலோட வடிவம் வந்து அப்படியே இருக்குல்ல. மூங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு புல் வகை தாங்க, அது ரொம்பவே சீக்கிரமாகவே வளர்ந்துடும். இது வந்து குட்டியாக இருக்கும் போது தாங்க நம்மளால் சாப்பிட முடியும். இது வளர்ந்துட்டு முத்திடுச்சுன்னா நம்மளால் அதை சாப்பிட முடியாது, ரொம்பவே ஹார்டாயிடும். இப்போ நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவியை நாம் இட்லி தோசை பூரிக்கெலாம் சாப்பிட்லாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் சாதத்தோடவும் சேர்ந்து சாப்பிடலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். நான் இப்போ இந்த குருத்தை வந்து நீள்வாக்கில் வெட்டி முடிச்சுட்டு இந்த மாதிரி சைடில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் கிரேவியோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா குட்டி குட்டியாக கூட நறுக்கிக்கலாம். இப்போ நான் இந்த கட் பண்ணி வச்ச துண்டுகளை வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சுக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு வந்து அதோடய கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதே போல் இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வேக வச்சு எடுத்து வச்ச மூங்கில் தண்டு, ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் வந்து 4 துண்டு போல் வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம மசாலாவுக்கு தேவையான உப்பு, அடுத்ததாக தாளிப்புக்காக கடுகு, ஒரு பெரிய தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அடுத்ததாக கருவேப்பிலை. இப்போ நாம் இந்த கிரேவியை வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நாம் இதில் கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பூண்டுகளை வந்து இதில் சேர்த்துடலாம். பூண்டு கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நாம் இதில் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா கலர்னதுக்கப்புறமா நாம் இதில் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வந்து இந்த சமயத்தில் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இதை கொஞ்சமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளியை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சமயத்தில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த கிரேவிக்கான உப்பு மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தண்டில் உப்பு போட்டா வச்சதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல இந்த மூங்கில் தண்டுகளை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் இப்போ இந்த தண்டு வந்து வேக வச்சு தாங்க சேர்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இதில் இருக்க கசப்புத்தன்மை வந்து கம்மியாயிடும், அதே போல் சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். அடுத்ததாக நாம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மிளகாத்தூளியும் நம்ம இதில் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்ததுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இந்த சமயத்தில் வந்து இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டால் போதுங்க, ரொம்பவே சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இந்த சமயத்துலேருந்து நம்ம இதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு இது மேலே வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து நம்ம தூவிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான மூங்கில் தண்டு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி மூங்கில் தண்டுகள் வந்து நமக்கு கடைகளில் கிடைக்காது. நீங்கள் எங்கேயாவது வெளியே போகும்போது உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம்.